சிவகங்கையில் கூட்டுறவு வங்கியில் காவலாளியை தாக்கிவிட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுவற்றை துளையிட்டு உள்ளே நுழைய முடியாததால் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் தப்பியுள்ளன. கொள்ளையர்கள் சிக்குவார்களா? சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே கூட்டுறவு வங்கியில் 3வது முறையாக கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது. கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்ததால் ட்ரில்லர் மூலம் துளையிட்டும் கொள்ளையர்களால் உள்ளே நுழைய முடியாமல் போனது. அடுத்தடுத்து கொள்ளை முயற்சி அரங்கேறிய போதும் கொள்ளையர்களை நெருங்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். நடந்தது என்ன? தேவகோட்டை அருகே பாவரக்கோட்டை கிராமத்தில் நாகாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வருகிறது. சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் இந்த வங்கியை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த வங்கியில் பொன்னத்தி கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் பூமிநாதன் செவ்வாய்க்கிழமை இரவு வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென வங்கியின் பின்புறமாக வந்த 6 பேர் கொண்ட கும்பல் காவலாளியை கடுமையாக தாக்கியுள்ளது. அரிபாளால் வெட்டியதில் மயங்கி விழுந்த அவரை கை கால்களை கட்டி அருகில் இருந்த காட்டுப்பகுதியில் தூக்கி வீசினர். ஆள் அரவமற்ற நிலையில் வங்கியின் முன்பக்க கதவை உடைத்துக் கொண்டு கொள்ளையர்கள் உள்ளே சென்றனர். அங்கு நகைகளை பாதுகாக்கப்படும் லாக்கர் மற்றும் சுவற்றை ட்ரில்லர் மூலம் உடைக்க முயற்சி செய்துள்ளனர். ஆனால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்ததால் ஆள் உள்ளே செல்லும் அளவிற்கு அவர்களால் துளையிட முடியாமல் போனது. இதனால் விரக்தி அடைந்த கொள்ளையர்கள் வங்கிக்கு வந்து போன தடமே இருக்கக்கூடாது என்பதற்காக அங்கிருந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்கையும் திருடிச் சென்றனர். நள்ளிரவில் வேலாயுதப்பட்டினம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடும் பொழுது வங்கி காவலாளியிடம் கையெழுத்து வாங்குவது வழக்கம். சம்பவத்தன்று கூட்டுறவு வங்கிக்கு போலீசார் சென்றபோது அங்கு காவலாளி பூமிநாதன் காணவில்லை. அப்போது வங்கியின் முன்பக்க பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா உடைந்திருந்ததால் அப்பகுதியை சுற்றி காவலாளியை தேடினர். அருகில் முட்புதரில் பலத்த காயங்களுடன் கிடந்த காவலாளியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் கொள்ளை முயற்சி தொடர்பாக சிவகங்கையில் இருந்து தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. என்னன்னு பார்த்தா இவன் அடிபட்டு இங்கிட்டு கிடக்கிறேன், அப்புறம் போலீஸ் தேடி எல்லாம் பண்ணும்போது ஆனால் அங்கே ஒன்று திருட்டு போகலை. அந்த இருக்கிற இடம் நல்ல இடம் இல்லை, ஆனால் பேங்கு பாதுகாப்பு. அதனால் இந்த வாட்ச்மேனும் பெருசாக பாதிக்கப்பட்டார். நல்ல அடி, அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. நாகாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் இதற்கு முன்பு 2 முறை கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. ஆனால் 2 வழக்குகள் தொடர்பாக இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. தற்பொழுது 3வது முறையும் கொள்ளை முயற்சி நடந்துள்ளதால் இப்போதாவது போலீசார் கொள்ளையர்களை நெருங்குவார்களா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. கடந்த மாதம் 9ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் மதகுப்பட்டியில் உள்ள அடகுக்கடையில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. ட்ரில்லர் மூலம் சுவரை துளையிட்டு உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். அந்த வழக்கிலும் இதுவரை குற்றவாளிகள் பிடிபடாத நிலையில் தற்போது நாகாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலும் அதே கும்பல் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனால் 5 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை பிடிப்பதற்கான தேடுதல் வேட்டையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கையை அச்சுறுத்தி வரும் கொள்ளையர்கள் சிக்குவார்களா?